ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த டேயில் நான் எங்கள் ஊர் சுற்றினேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். காலையிலே வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு, நெக்ஸ்ட்டு சாப்பிட்ற வேலை தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, மிளகு பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி, சுட சுட இட்லி, கூடவே வந்து மிளகாய் பொடி. வாழை இலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்வ் பண்ணாங்க. ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கணுன்றதுனால வந்து போலி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. போலி வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வந்துட்டு நெய்யெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு போலி. நானும் என் தம்பியும் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ரெடி ஆயிருந்தோம். நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு அப்புறமாவும் வந்து அடுத்த பந்தியிலையும் வந்து தலைவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். ஏன்னா கவனிப்பு அந்த மாதிரி அவருக்கு, அதனால் வயிறு முட்டை 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 வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அவன். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதும் கிளம்புற பிளான் தான். லஞ்சும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க, சாம்பார் சாதம், அதுக்கப்புறமா வந்து தயிர் சாதம். ஸோ எங்களுக்கு தான் வந்து ஒரு 5 பேருக்கு சமைச்சு தர சொன்னால் 10 பேருக்கு சமைச்சு வச்சுருக்காங்க. தொட்டுக்க வந்து பொடலங்காய் பொரியல், அதுக்கப்புறமா வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண எலுமிச்சப்பழ ஊறுகாய் தான். ஸோ லஞ்சுக்கு வந்து நமக்கு பிரச்சனையே இல்லை, எங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாம், எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ லஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கிளம்ப வேண்டியதான். யாரெல்லாம் வந்து கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி, அவன் ஒய்ஃபு, அப்புறம் என் வீட்டுக்கார். ஸோ லஞ்செல்லாம் வந்து காரில் வந்து லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் போனோம். யூஎஸ்க்கு போகிற ரேஞ்சுக்கு வந்து எல்லாம் பாய் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து திருவாரூர்லேருந்து தஞ்சாவூருக்கு தான் வந்து போகிறோம். தஞ்சாவூருக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து நேற்று வந்து இந்த பெரிய கோயிலோட குளத்தை வந்து காமிக்கவே இல்லை, அது கண்டிப்பாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இப்போ காமிக்கிறேன். எவ்வளோ பெரிய குளம்னு பாருங்கள். நான் வீடியோவே வந்து ஃபாஸ்ட்டாக தான் வந்து போட்டிருக்கேன், அதை தாண்டி அவ்வளோ நேரம் வந்து அவ்வளோ பெரிய குளம். இதில் வந்து தண்ணி வற்றவே வற்றாது, ஆழமும் ரொம்ப ஜாஸ்தி, மாட்டினா அவ்வளோதான். உள்ளே வந்து நிறைய கிணறு இருக்குது, 60 கிணறும் ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோ கிணறு இருக்குது. இங்கே தண்ணி ப்ராப்ளமே கிடையாது. தஞ்சாவூருக்கு வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். போகிற வழியில் வந்து அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவோன்ட்டு பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் மாங்காய், அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் வந்து ஹால்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பிளேஸை பார்த்ததும் வந்து நிறுத்திட்டோம். பெரிய இந்த லொக்கேஷன்லாம் இல்லை, தண்ணி தான் ஓடிட்டு இருக்குது. நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து ஒரு மினி ஃபோட்டோ ஷூட்டை போடுவோம் அப்படின்ட்டு வந்து ஃபோட்டோ வந்து எடுக்க ஆரம்பித்தாச்சு. இது வந்து சும்மா ஓடுற தண்ணி தான், பார்த்தாவே தெரியும் தண்ணி கலரே வந்து ஒரு மாதிரி க்ரீனாக இருக்கும். இந்த வாய்க்கா தண்ணி சொல்லுவாங்களே அந்த மாதிரி தண்ணி தான். ஸோ பார்த்ததும் நல்லா இருந்துச்சுன்ட்டு போயாச்சு. குரங்கு சேட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் உட்காந்து. ஸோ தஞ்சாவூரும் வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. தஞ்சாவூரில் வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு தஞ்சாவூர் பேலஸ்க்கு தான் போகிறோம், தஞ்சாவூர் அரண்மனை. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். நான் நிறைய தடவை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், பெரிய கோயிலுக்கு போயிருக்கேன், ஆனால் வந்து இந்த பேலஸ் இருக்குன்றதே எனக்கு தெரியவே தெரியாது. இந்த வாட்டி தான் நான் வந்து போகிறேன். பேலஸ் அப்படின்னதும் வந்து பழைய காலத்து அரண்மனை அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் தான் ஆக்சுவலாக நான் போனேன். ஆனால் அங்கே பார்க்கும்போது நான் கற்பனை பண்ணி வச்சுருந்த பேலஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. இது இது வந்து 15ஆம் நூற்றாண்டில் தான் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து சரஸ்வதி மஹால். இங்கே வந்து இது வந்து ஆக்சுவலாக லைப்ரரி, ஆசிய கண்டத்திலே வந்து ரொம்ப பழமையான லைப்ரரி வந்து இது. இங்கே வந்து பழைய, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி நூலெல்லாம் இங்கே இருக்கும். நான் உள்ளெல்லாம் போனேன். ஓலைச்சுவடி அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வந்து எடுக்க அலோவ் பண்ணல அவங்க. ஸோ நம்ம வந்து இப்போது பேலஸ்குள்ளே தான் வந்து போயிட்டுருக்கோம். பேலஸ்குள்ளே வந்து தர்பார் ஹாலுக்கு தான் வந்து போகிறோம். இது வந்து ஃபுல் நேம் வந்து தஞ்சாவூர் மராத்தா பேலஸாம். தஞ்சாவூர் பேலஸ் தஞ்சாவூர் பேலஸ்ன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறமா தான் வந்து ஃபுல் நேம் வந்து தஞ்சாவூர் மராத்தா பேலஸ் அப்படிங்கிறதே வந்து தெரிஞ்சுது. இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் வந்து உள்ளே என்டர் ஆனதும் இருந்துச்சு. இது வந்து சரபோஜி மன்னர் அவரோட திங்ஸ் எல்லாம் வந்து இந்த மியூசியம்குள்ளே இருந்துச்சு, அவர் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம். இப்போ வந்து நம்ம தர்பார் ஹாலுக்கு தான் வந்துட்டு போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ பெருசு இது. இது ஃபஸ்ட்டு வந்து இந்த பேலஸை வந்து கட்டினது வந்து யாருன்னு பார்த்தா நாயக்கர் தான். மதுரையை ரூல் பண்ணிகிட்டு இருந்த நாயக்கர் வந்து தஞ்சாவூரை கைப்பற்றி அவங்க தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க.
பதினஞ்சாவது நூற்றாண்டில். அதுக்கப்புறமா வந்து மராத்தியர் வந்து வெங்கோஜி, மராத்திய மன்னர் வெங்கோஜி வந்துட்டு தஞ்சாவூரை கைப்பற்றி அவர் வந்து இங்கே வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அதனால இதுக்கு வந்து தஞ்சாவூர் மராத்தா பேலஸ்னே சொல்லியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ நம்ம வந்தாச்சு தர்பார் ஹாலுக்கு வந்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, செமையாக வந்துட்டு. இது ஃபுல்லாக வந்து இது மரம், இது ஃபுல்லாக இந்த தூண், அதில் எப்படி பெயிண்டிங் ஒர்க்லாம் எவ்வளோ எவ்வளோ அழகுனா அழகு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ வருஷமாகவும் அப்படியே நிற்கிது. இது வந்து இந்த சீலிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சீலிங்கே ஒரு இந்த மாதிரி சீலிங்லாம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் இந்த மன்னர் உட்கார்ந்து அந்த நாட்டாமை பண்ணுறது, மக்களை வந்து பார்க்கறது, அவங்களோட இதெல்லாம் கேட்கறது வந்து இங்கே தான் போல. இது இது வந்து யாரும் ஏறக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி இது இது போட்டு வச்சுருந்தாங்க. யார் இது வந்து ஜன்னல், இங்கேருந்து தான் அந்த காலத்து ஜன்னல் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து தான் இந்த ராணி அவங்கெல்லாம் இங்கேருந்தால் மன்னர் என்ன பண்ணுறாருன்னா பார்ப்பாங்க போல். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து அந்த மைசூர் பேலஸ் பெயிண்டிங் இருக்கலாம் அந்த மாதிரி லைட்டாக ரெசம்பிளன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப வேற லெவல், அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து ரொம்ப இதுவும் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து வந்து மன்னர் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுவார் போல், பேசுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு. அந்த சீலிங்லாம் பாருங்கள், நான் சும்மா அப்படியே காமிக்கிறேன். அங்கங்கே வந்து அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. இது வந்து அந்த சீக்ரெட் சேம்பருக்கு போகிற வே இப்போ போயிட்டுருக்காங்கள்ல அது. எனக்கு வந்து என்ன ஆச்சரியம்னா, இது வந்து ஏதோ மரத்தை டக்குன்னு பார்க்கும்போது ஏதோ மரத்தை நிற்க வச்ச மாதிரி இருந்துச்சு. மரம் இருக்கிற இடத்துல இவங்க வந்து இந்த இதெல்லாம் போட்டிருக்க மாதிரி டக்குன்னு இதாச்சு. அவ்வளோ போய் பிடிச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ எப்படி இதெல்லாம் கட்டினாங்கன்னு ஆச்சரியம்தான். இப்போ வந்து சீக்ரெட் சேம்பருக்குள்ளே தான் நம்ம போயிருக்கோம். இது பேர் சீக்ரெட் சேம்பர் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப பெருசுது, அந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் அவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எண்டு வரைக்குமே எனக்கு கவர் ஆகலை காமிக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ போயிட்டே இருந்துச்சு. இங்கே வந்து அவங்க அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்லை ஏதாவது மீட்டிங், ரகசியமாக மீட்டிங் போடுறது அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க போல். இங்கே வந்து நிறைய சுரங்கப்பாதை அந்த மாதிரி எதோலாம் இருக்குது போல், அடைச்சி தான் வச்சுருக்காங்க போல. அது இங்கே வந்து அந்த சீக்ரெட் சேம்பருக்குள்ளே இந்த மாதிரி நிறைய சிற்பம்லாம் இருந்துச்சு. அது எங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, அதோட இயர் என்ன இயர் அப்படிங்கிறதெல்லாமும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது பாருங்கள் அந்த மயில் கல், அந்த காலத்து மயில் கல். இது வந்து அந்த என்னது அந்த தட்சிணாமூர்த்தி அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்காரு போல். அந்த சிலையெல்லாமும் வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்குமே எந்த இயரில் எந்த நூற்றாண்டில் உள்ளது அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த இடத்துலேருந்து வந்துச்சு அதுமாதிரி எந்த இயர் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது தட்சிணாமூர்த்தி திருச்சி 9ஆம் நூற்றாண்டு. ஸோ 9ஆம் நூற்றாண்டுனா எவ்வளோ பழசு எப்பா. இது வந்து யாழி, யாழி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வந்துட்டு அப்படி ஒன்று இருந்துச்சா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் இருந்திருக்கு. அதனால தான் இருக்குது. அதுவும் 16th century வந்து இந்த சிற்பம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாய், அது வந்து கேர்ளு, இதுவும் யாழி. ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த தூணுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி நிறைய சிற்பம்லாம் வச்சு அது எந்த ஊர் எந்த இடம் எந்த நூற்றாண்டு அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணி. ஐயனார் பாருங்கள், நம்ம இப்போ பார்க்குற ஐயனார் எப்படி இருக்காரு, அந்த காலத்தில் இருந்த ஐயனார் வந்து எப்படி இருக்காருன்ட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கார்ல. ஸோ அப்படியே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா வந்து அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்றத வந்துட்டு இந்த சிற்பம் மூலமாக வந்து நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ஆர்ச் மாதிரி இந்த சீக்ரெட் சேம்பர் வந்து எல்லா இதுலேயும் வந்து ஆர்ச் ஆர்ச்சாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ஏதோ எழுதியிருந்துச்சு இந்த கல்லில். இது வந்து இந்த தர்பார் மஹால், அந்த அவுட் சைடு வந்து இப்படி தான் இருக்குது. அதான் தர்பார் ஹாலு. இதுதான் இந்த சீக்ரெட் சேம்பரு. இது வந்து சீக்ரெட் சேம்பர், இது வந்து பீரங்கி. ஸோ அந்த காலத்தில் இருந்த பீரங்கி வந்து இதுதான் போல். நான் பீரங்கிலாம் பார்த்ததே கிடையாது. இங்கே போய் தான் இதுதான் பீரங்கி நம்ம கேள்வி தானே பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தேன். என்ன அவ்வளோ ஸ்ட்ராங், அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது இது வந்து அந்த சரபோஜி மன்னரோட அந்த மியூசியம். அவர் அந்த அரண்மனையில் யூஸ் பண்ண லாக்கு, அதுக்கப்புறம் அவரோட ட்ரெஸ் அந்த மாதிரில ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த பீரியட் 17th-18th centuryலலாம் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே வாள்,
இதெல்லாமே அவர் யூஸ் பண்ண அந்த வாளெல்லாம், ஸோ அது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த சரஸ்வதி ஹாலு. இங்கே சரஸ்வதி மஹாலில் வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அலவுட் கிடையாது, தெரியாமல் நான் எடுத்துட்டேன். இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண பல்லக்கு. அதுக்கப்புறம் இங்கே முடிச்சுட்டு, சரஸ்வதி மஹால் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயாச்சு. அந்த கோபுரம் தான் இதில் வந்து ஹைலைட்டே. பாறையே இல்லாத இடத்துல எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கோயிலை வந்து செதுக்குனாங்க அப்படிங்கிறது இன்னமும் ஆச்சரியம்தான் நிஜமாவே. ஸோ தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து நிறைய பேர் போயிருப்போம். இதை பற்றி ஹிஸ்ட்ரிலாம் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, இப்போ வரைக்கும் பிரமிப்பு தான். நான் வந்து போனது வந்து 4 மணிக்கு மேலே தான் போனோம், ஏன்னா அப்போ தான் நடை திறப்பாங்க, இல்லைனா அதுக்கு முன்னாடி வந்து நடை சாத்திடுவாங்களே 12 மணிக்கு மேலே. அதனால் வந்து பேலஸ் முடிச்சுட்டு 4 மணிக்கு மேலே தான் இங்கே வந்தோம். ரஷ்ஷாலாம் ஒன்றும் இல்லை, நான் போன டைம் அந்தளவுக்கு ஹெவியாக ரஷ்ஷா இல்லை, ஒரு 40 மினிட்ஸ்லேயே பார்த்துட்டு வந்துட்டோம். நைட்டு வந்து நான் தஞ்சாவூர் கோயில் வந்து பார்த்ததில்லை, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நைட் வியூ வந்து தஞ்சாவூர் கோயில் எப்படி இருக்குன்றது. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு, நல்ல இந்த வாட்டி நல்ல தரிசனம் கிடச்சிச்சு எனக்கு. எனக்கு வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு வந்து சாமி கும்பிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பூவெல்லாம் அந்த பையோடு கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங் பிளெஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. முடிச்சுட்டு கிளம்பியாச்சு, ஏன்னா எதிர்பார்க்காம நாம் சும்மா சாமி கும்பிட தான் போனேன், எனக்கு அவங்க வந்து கொடுத்தாங்களா பைய, அந்த பூசாரி கொடுத்ததுன்னு எனக்கு ஏதோ ரொம்ப பிளெஸ்டாக பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஓகே, அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து போகிற வழியில் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து அப்படியே போகிற வழி தானே அப்படின்னு ஒரு கும்பிட போட்டு போகணுட்டு போனோம். இதுவும் இந்த கோயிலும் நான் போனதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன், இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைம். ஸோ இங்கேயும் வந்து நல்ல தரிசனம் தான், ஏன்னா இங்கேயும் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. நாங்கள் போகும்போது வந்து 8 மணி, ஸோ அதனால் வந்து மக்கள் கூட்டம்லாம் ஒன்றுமே பெருசாக இல்லை. அதனால் வந்து இங்கேயும் ஃப்ரீயாக ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சாமி கும்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.